விழுப்புரம் கட்சிக்கான வளர்ச்சி நிதி என்று கூறி அதிமுகவினர் ஒருவர் ராணுவ வீரரின் தந்தை அவருடைய அத்தை மற்றும் பக்கத்து வீட்டினரை இரும்பு கம்பி கத்தி உள்ளிட்டவற்றால் கொடுமையாக தாக்கியுள்ளார். எஸ்பியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. சம்பவத்தின் பின்னணி என்ன? ராணுவ வீரரான சுரேஷ் குடும்பத்தினரிடம் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டு தாக்கியுள்ளார் அதிமுக பிரமுகர் மோகன்ராஜ். மணல் கடத்தலுக்கு ராணுவ வீரரின் வீடு இடியூறாக இருப்பதுதான் தாக்குதலுக்கு காரணமா? போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தாமதிப்பது ஏன்? விழுப்புரம் மாவட்டம் குமாரகுப்பத்தை சேர்ந்தவர் 35 வயதான சுரேஷ் காஷ்மீரில் ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். தற்போது விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். அதே ஊரை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக உள்ளார். கடந்த 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு 10 பேர் கொண்ட கும்பல் சுரேஷ் வீட்டில் புகுந்து அவரையும் அவரது 75 வயதான அத்தை தேவகி அம்மாளையும் தாக்கியுள்ளது. பின் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த சுரேஷின் தந்தை 60 வயதான கோவிந்தராஜையும் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் அதிமுக பிரமுகர் மோகன்ராஜ் இருப்பதாக ராணுவ வீரர் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி வளர்ச்சி, பகுதி மேம்பாடு என்ற பெயரில் தங்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் தாங்கள் அதை தர மறுத்ததால் தாக்கியதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். நாயங்களையும் கொண்டிருக்காங்க பல தொல்லைகள். அதோட வந்து பார்த்தோன்னா கடைசியாக அவர் வந்து 1.5 லட்சம் பணம் கேட்டுக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டினா இந்த ஏரியா டெவலப்மெண்ட், இந்த நகரில் வந்து ரோடு சரியாக போடணும், நம்ம ஏரியாவை நம்ம தெருவுங்களை நல்லா மெயின்டைன் பண்ணணுட்டு எங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அரசு ஊழியர், நீங்கள் வந்து இராணுவத்தில் இருக்கீங்க, உங்கள் தம்பி வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் கட்சி நிவாரண நிதிக்கும் இதுக்கும் பணம் வேணும்ன்ட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துருந்தார். நாங்கள் கொடுக்க மறுத்ததுனால 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பின்புறமாக மோகன்ராஜ் அவர் கூட மணிகண்டன், அப்புறம் ஹரி, அப்புறம் விக்கி விக்னேஷன்னு நிறைய பேர், 10 பேருக்கு மேலே பேர் தெரியல, நிறைய பேர் அடியாட்களோட வந்து என்னையும் எனது 75 வயது எங்கள் அத்தையும் இடுப்பிலும்பு உடச்சி அவங்க மரணப்படுக்கையில் இருக்காங்க. நான் நைட்டு போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு அதை தடுக்க வந்த எங்கள் பக்கத்து வீட்டார்களுக்கும் கடுமையாக தாக்கிட்டாங்க. இரும்பு ராடுங்களும் கத்திங்களும் கொண்டு வெறிதனமாக கொலை வெறியாக தாக்கினாங்க. கடந்த 7 மாதங்களாக மோகன்ராஜ் தரப்பு தங்களுக்கு தொல்லை கொடுப்பதாக தெரிவிக்கும் சுரேஷ் தாக்குதல் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார். வல்லூர் காவல் நிலையத்தில் இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் நான் சுத்தினேன், எஃப்ஐஆர் காப்பி போட்டும் இன்று வரை 10-11 நாட்கள் ஆகிறது, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல்துறை. இதை நான் எஸ்பி காவல் கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் நான் புகார் அளித்துள்ளேன். மோகன்ராஜ் தனது லாரிகள் மற்றும் வாகனங்கள் சென்று வர தனது வீடு இடியூறாக இருப்பதால் ஆக்கிரமிப்பு என கூறி பொய்ப் புகார்கள் அளித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர். என் குடும்பத்துக்கு பல தொல்லைகளை கொடுத்துட்டு வர்றாரு. எங்க அவர் போகிற ஒரு லாரியோ ஒரு ட்ரக்கோ போகிறதுக்கு அவருக்கு எங்கள் வீடு இடைஞ்சலாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டையே புறம்போக்குன்னு சொல்லியும் நாங்கள் வந்து பஞ்சாயத்து இடத்தையும் ரோட்டையும் நாங்கள் ஆக்கிரமிச்சதாகவும் கூறி எங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாத மனுக்களையும் அது கொடுத்து நிறைய முறை பல 7 மாதமாக எங்களுக்கு பல சங்கடங்களையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்திருந்தார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுரேஷ் அளித்திருந்த புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகி மோகன்ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் அளித்து 11 நாட்களுக்கு மேலாகியும் இந்த வழக்கில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாததால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் கூட்டமைப்பினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் மற்றும் வழக்கு பதிவு குறித்து விளக்கம் கேட்க அதிமுக பிரமுகர் மோகன்ராஜின் செல்போனினை தொடர்பு கொண்ட போது அழைப்பு ஏற்கப்படவில்லை. நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர் தாக்கப்பட்ட வழக்கில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா? ராணுவ வீரருக்கு நீதி வழங்கப்படுமா?